Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏய் லூஸ் கழுத, நானும் 10-12 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், நீ எடுக்கவே மாட்டேங்கிற. நிலைமை அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய? இந்த வீட்டில் என் பேச்சு காத்துல கரையுமே தவிர யார் காதலையும் விழுறதே இல்லை. ஏண்டி குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? எங்க அம்மா எதுவும் வஞ்சிச்சா? அதெல்லாம் இல்லடி, அப்படியே அது வஞ்சாலும் எனக்கு அது பழகி போச்சு. உன் மருமகதா என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறா. என்னடி சொல்லுச்சு என் மருமவ? எதையாவது சொல்லி சண்டை போட்டாதான் பரவாயில்லையே. அவ இந்த வீடும் வேண்டாம் ஊரும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புறாடி. என்னடி சொல்ற, வெளிநாட்டுக்கா? நாளைக்கு காலையில கிளம்புற, விசா டிக்கெட் கூட வந்துருச்சு. என்னடி என்னடி சொல்ற, ஏன்டி இப்படி திடீர்னு முடிவு பண்ணுச்சு? நீ இது முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானாவது புள்ளகிட்ட பேசி பாத்திருப்பல. கால விழாத குறையான கெஞ்சி கூட பாத்துட்டேன். அமெரிக்கா போய் தீர்வேணும் ஒத்த கால நின்னு சாதிச்சிட்டா. என் மருமவள வச்சு ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து போடலாமேனு கனவு கண்ட, கடைசியில அவன் நாட்டை விட்டு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டனே. நான் வாங்கி வந்த வரம் அப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் பாக்குறேன். அவர் வரார், அப்புறம் பேசுறேன். ஐயா ரொம்ப நேரமா ஒத்து ஒத்து பாக்குறீங்க, யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இருங்க சொல்றேன். இந்த பொண்ணு யாரு? என் மருமக, சொந்த தங்கச்சி மவ. பேரு ஐஸ்வர்யா. ஆமாங்க. பிறந்த ஜாதகத்து கட்டமெல்லாம் பெத்த அப்பனா காவு வாங்குத. அவங்க அப்பா இருக்காரா? இல்லைங்க, இறந்துட்டாரு. ஐயா பொண்ணு ஜாதகத்தை மட்டும் பார்க்காதீங்க, என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ருதுவான கட்டமும் சரியில்லை, பொருத்தம்னு பார்த்தா 10-6 வரணும், 5 தான் பொருந்தி இருக்கு. எங்க இது உங்க பையன் ஜாதகம் தானே? ஆமாங்க. ஏன் இவ்வளவு சந்தேகத்தோட கேக்குறீங்க? இல்ல, காலையில ஒரு அம்மா வந்திருந்தாங்க, இதே கட்டம் இதே அச்சு போல ஒரு ஜாதகம் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்த ஜாதகத்துல என்ன பேர் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? மறந்துருச்சே. அந்த அம்மா என்ன விஷயமா ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுல என் மகன் ஜாதகமும் அண்ணம்மாவ ஜாதகமும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ரெண்டு பேருக்கும் எதிரெதிர் துருவங்க, சேர்த்து வைக்கிறது கஷ்டமாச்சே. இவனோ முயலுக்கு 3 காலும் பா, அந்த புள்ள ஒரே காலு தான் சொல்லும். அப்படின்னா கூட பரவாயில்லையே, என் மகன் முயலுக்கு காலே இல்லைன்னு சொல்லுவான். அப்படின்னா அந்த பொண்ணு முயலே இல்ல, அது மானுன்னு சொல்லும். ஆமா, இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கவே முடியாதுங்க. ஏ, அது திருவிளையாடலுக்கு பேர் போன சிவனும் பார்வதியங்க, இவங்களை சேர்க்கறதையும் பிரிக்கிறதும் மனுஷன் நம்மளால முடியுமா?
பிரிஞ்சிருக்கிற ரெண்டு துருவமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேரையும் நம்மளை படைச்சவனே வந்தாலும் பிரிக்க முடியாது. ஆனா சேர்வாங்களா? உசிறு இழப்பு, பொருள் இழப்பு, மான இழப்பு, இதுல ஏதாவது ஒரு இழப்பு இருந்தாதான் இவங்க ரெண்டு பேர் சேருவாங்க. சேர்றது எவ்வளவு கஷ்டமோ பிரியறது அதை விட கஷ்டம். இந்த ரெண்டு பேரை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இல்ல, சொன்ன வரைக்கும் போதும். உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களோட பேர் ஏதாவது தெரியுமா? சங்கரே, அந்த ரெஜிஸ்டர் கொண்டா. எப்போ வந்தீங்க? இந்த இப்போதான். டக்குன்னு கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடெல்லாம் சூடா இருக்கு, சாப்பிட்டுடலாம். முந்திரி பருப்பு பாயசம் கூட பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, கிருத்திகை கூட பாயசம் பண்ண யோசிப்பியே, இன்னைக்கு திடீர்னு பாயசம் பண்ணிருக்கியே, அதான் ஏதாவது முக்கியமான நாளான்னு கேட்டேன். முக்கியமான நாள்ல தான் இதெல்லாம் பண்ணணுமா? நாம சந்தோஷமா இருக்கிற எல்லா நாளுமே விசேஷ நாளுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. காரணம் ஏதாவது இருக்கோ? எதுக்கு காரணம் வேணும்? உன் சந்தோஷத்துக்கு தான். என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன். இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்க்க போனேன். அவர்கிட்ட கார்த்திக் ஜாதகத்தை காட்டினேன். ஐஸ்வர்யாவுக்கும் கார்த்திக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பத்துல அஞ்சு கூட பொருந்திருக்காதே. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? ஜோசியர நீயும் போய் பாத்தியோ? இதுக்கெல்லாம் போய் ஜோசியரை பாப்பாங்களா என்ன? ரெண்டு பேரும் பேசிக்கிறது நடந்துக்கிறது வச்சே சொல்லிட முடியாதா என்ன? அந்த ஜோசியக்காரன் நல்லதே சொல்லிருக்கான். இனிமே நாம அந்த ஜோசியக்காரங்கிட்டே போய் பாப்போங்க. அப்படியா? நானும் அவர்கிட்ட என் பையனுக்கு பொண்ணு எங்க அமையும்னு கேட்டேன். பொண்ணு சொந்தத்திலே கிடையாது, அப்படி அமைஞ்சா ஒண்ணு கடல் தாண்டி அமையும், இல்ல கடல் இருக்கிற ஊர்ல அமையும்னு சொன்னாப்ல. எனது வெளியிலியா? ஆமாமா, கார்த்திக்கு சொந்தக்கார வரன் ஆகாதான். பேசாம இந்த புரோக்கர் யாருக்கிட்டயாவது சொல்லி வைப்போமா? இல்லனா இந்த கல்யாண வரனுக்காக கம்ப்யூட்டர்ல பதிவாங்களே, அந்த மாதிரி பதிஞ்சிருவோமா? எதுக்கு? புதுசா ஜோசியம் படிக்கிறவங்க கிட்ட போய் பார்த்தா இப்படிதான் கண்டதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏமா, இப்பதான் அந்த ஜோசியக்காரனை பத்தி பெருமையா சொன்ன, டக்குன்னு அவர் கீழே போட்டு மிதிச்சுட்டேன். தப்பா சொன்னா அப்படிதான் சொல்லுவேன். காசை புடுங்கிறதுக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கார்த்திக்கு பொண்ணு நம்ம ஊர்லயே, அதுவும் சொந்தத்திலேயே அமையும். சொந்தத்துல அவனுக்கு ஐச விட்டா வேற பொண்ணு இல்லையே. ஏ, சரஸ்வதிங்கிற தங்கச்சி மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமா? இந்த ஊர்ல வேற சொந்தமே இல்லையா? எங்க குடும்பம்லாம் சொந்தமா தெரியலையோ. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன இது? இது கார்த்திக் ஜாதகத்தோட ஜெராக்ஸ். இது அந்த புள்ள ஜோதியோட ஜாதக ஜெராக்ஸ். இது எப்படி இருக்கட்ட? ஜோசியர் வீட்டுல நீ விட்டுட்டு வந்துட்டியா? அறிவுக்கிட்ட ஜெயலட்சுமி, இதையடி மறந்து வச்சுட்டு வருவ. அண்ணா மகள
என் மகனுக்கு கட்டி வைக்கிற கனவெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு. ஜோசியர் சொல்லிருப்பாரு. ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.